நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கல்லூரி சாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஜெயஸ்ரீ. இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில வெளிநாட்டில் மருத்துவம் படிப்பது தொடர்பான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குறிப்பா பிலிப்பைன்ஸில் போய் மருத்துவம் படிப்பதற்கு தேவையான வழிகாட்டுதலை தருவதற்காக நமது அரங்கத்திற்கு லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டிங்லேருந்து நிர்வாக இயக்குனர் முகமது கானி நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய நிறுவனம் லிம்ரா எவ்வளோ இயர்ஸா மருத்துவர்களை பிலிப்பைன்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், லிம்ரா வந்து 2002 நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். மருத்துவம் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு விரும்புகிற மாணவர்கள் பெற்றோர்கள் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தில் வந்து ஒரு 1650 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. இது போக வந்து லிம்ரா வந்து வி ஹாவ் அ ட்ரைனிங் இன்ஸ்டியூட். நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன சார் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்? இப்போ வெளிநாட்டில் வந்து மருத்துவம் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒரு லைசன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதணும், எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் வந்து ஒரு 10 வருஷம் நடத்திட்டு இருக்கோம். இது லிம்ராவை பற்றி சுருக்கமாக சொல்கிறதுக்கு. பிலிப்பைன்ஸில் எந்தெந்த காலேஜ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க சார்? நல்ல கேள்வி. நிறைய பேர் கேட்பாங்க எங்கிட்ட, ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் சார் பிலிப்பைன்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலாக வந்து நாங்கள் ஒரு மாணவரில் ஒரு பெற்றோர்ன்றது கன்சல்ட்டிங்கில் ஒரு அட்வைஸ் ஆலோசனைக்கு வருவாங்க. அப்போ நாங்கள் பொதுவாக என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது தமிழ்நாட்டில், அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதுங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் இன் ஜென்ரல் தமிழ்நாட்டில் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடைக்கலன்னா தென் அப்ராடை பற்றி திங்க் பண்ணுங்கள். இப்போ அப்ராட் அப்படின்னு வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப நிறைய சாய்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ ரஷ்யா போவாங்க, சைனா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய நாடுகள் போவாங்க, பிலிப்பைன்ஸ்க்கு போவாங்க. பட் நான் ஜென்ரலாக என்ன சொல்லணும், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்? இந்தியாவில் படிக்கணும்னா நம்ம எவ்வளோ வருஷம் படிக்க போகிறோன்றது தெரியும். நம்மளோட இங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், ப்ரீவியஸாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்கலாம். பட் அப்ராடில் அந்த மாதிரி இருக்காது. ஒரு 6-7 கேள்வி வந்து நான் ஒவ்வொரு முறையும் வந்து என்னோடய இன்டர்வியூவில் நான் பதிவு பண்ணேன். ஃபாரினுக்கு படிக்க போகிறீங்கன்னா முதல் கேள்வி, எவ்வளோ வருஷம் படிக்கணும்? இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு மாணவர் போனால் 6 படிக்கணும், சைனாவுக்கு போகிறார் 6 படிக்கணும், இதே ஃபிலிப்பைன்ஸ்க்கு போகிற ஒரு 5 படிக்கணும். ஸோ படிக்கிற காலம் நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி பாடத்திட்டங்கள் வெளிநாட்டில் இருக்கா? ஏன்னா என்ன நம்ம வெளிநாட்டில் போய் படிக்க போனாலும் திரும்ப நம்ம நாட்டில் தான் வந்து நம்ம வந்து மருத்துவ பயிற்சி எடுக்க போகிறோம். ஸோ அங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் எடுங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், மொழி. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்க போயில அவங்க மொழியிலே நம்ம படிக்கணும். இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு மாணவர் படிக்க போகிறாரு, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான் இல்லை சைனா அங்கே போகிறாங்கன்னா அவங்களோட மொழியை நம்ம சேர்ந்து படிக்கணும். என்ன ரீசனுக்குனா, அங்கே இன்டர்ன்ஷிப்பு போயில அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட மொழி தெரிஞ்சதை வந்து அது ஈஸியாக இருக்கும் பயிற்சி எடுக்கிறதுக்கு. ஸோ மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு நாட்டுக்கு நான் படிக்கப்போல அங்கே இருக்க மொழியை நான் சேர்ந்து படிக்கணுமா அப்படின்ற மூணாவது கேள்வி. நாலாவது, என்ன தான் நான் வந்து மருத்துவம் படிக்க போகிறேன், எனக்கு முக்கியமாக நான் யார் மேலே பயிற்சி எடுக்க போகிறேன், நோயாளி மேலே. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசு அனுமதி கொடுக்கணும், யார் மேலே ப்ராக்டிஸ் பண்ணி நோயாளி மேலே ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறைய கண்ட்ரியில் வந்து மாணவர்கள் செலக்ட் பண்ணி படிக்க போயிடறாங்க, பட் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் நாலேஜ் கிடைக்கும், பட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் சார் அப்படின்னா, பேஷன்ஸ் வந்து தொட்டு பார்த்து வைத்தியம் பிறகு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ லைசன்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ஆன் பேஷன்ஸ் ஆல்சோ வில் பிகம் சேலஞ்ச். இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தான் வெளிநாட்டில் போய் படிச்சு திரும்ப இந்தியாவில் வந்து இங்கே ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும்னு சொன்னேன், ஃபாரின் மெடிக்கல். அதில் வந்து நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரியில் முடித்த மாணவர்கள் இல்லை எந்தெந்த யூனிவர்சிட்டியில் முடித்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சராசரி வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த 6 கேள்விக்கு நான் வந்து பிலிப்பைன்ஸ் ஏன் வந்து பெஸ்ட் அப்படின்னா, இந்தியாவில் எப்படி ஒரு மருத்துவம் படிக்கிற காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 தான் படிக்கணும் அப்படின்னா, ஒரு 4 MBBS படிப்பாங்க, 1 இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி பிலிப்பைன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களோட மருத்துவம் படிக்கிற காலம் டோட்டல் 5 தான். அப்போ கூடுதலாக நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்கல. நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு மருத்துவர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ். அந்த 19 சப்ஜெக்ட்ஸ்மே உங்களுக்கு வந்து பிலிப்பைன்ஸில் முழுமையாக சொல்லிக் கொடுக்குறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே 19 சப்ஜெக்ட். இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. இன்னொரு மொழி அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பிலிப்பைன்ஸ்க்கு போகிறீங்க, அவங்களோட மொழியை நீங்கள் கற்றுக்கணும், அவங்க மொழியை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஆங்கிலம் தெரிஞ்சால் போது உங்களுக்கு வந்து மருத்துவம் படிக்கிற மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம். நாலாவது, பிலிப்பைன்ஸ் அரசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து நீங்கள் மாணவர் படிக்க வரீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த அரசு அனுமதி கொடுக்குறாங்க. இது நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம். அஞ்சாவது, என்னதான் வந்து நீங்கள் பிலிப்பைன்ஸில் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நடத்தக்கூடிய இந்த எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம், இந்த எக்ஸாமோட பாசிங் பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் முடிக்கிற மாதிரி 80% மேலே வந்து ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணாங்க. இந்த ஒரு 4-5 முக்கியமான அடிப்படையில் வந்து லிம்ரா வந்து கடந்த ஒரு 15 வருஷமாக வந்து பிலிப்பைன்ஸ்க்கு வந்து மாணவர் தமிழ்நாட்டில் அனுப்பிச்சிட்ருக்கோம் நாங்கள்.
இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணி அனுப்புகிற காலேஜில் என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதனால் கேள்வி. இப்போ ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் வந்து நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய காலேஜ் இல்லை தனியார் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கேட்பாங்க. லிம்ரா வந்து ரெண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்கும். அந்த காலேஜ் நேம் நான் பதிவு பண்ணுறேன், புரொக்கன்ஷ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஒரு காலேஜும் தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு காலேஜ். இந்த ரெண்டு காலேஜ் ஏன் சார் லிம்ரா செலக்ட் பண்ண, இந்த ரெண்டு காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் பார்த்தா ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாட்டில் லிம்ரா மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 500-600 மாணவர் இன்றைக்கி இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரி சார் ட்ராக்னா, அங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயில லேபோட வசதிகள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்ஸ் பார்க்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கூலில் நீங்கள் தேவையான அளவுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்குது, நான் வந்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசணும் இல்லை படித்து முடிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசணும், அங்கே இருக்க சேஃப்டியை பற்றி நான் தெரியணும், அங்கே இருக்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் பற்றி தெரியணும், அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தெரியணும், நீங்கள் தாராளமாக லிம்ராவை அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். உங்கள் நிறுவனம் வந்து எவ்வளவு மருத்துவர்களை உருவாக்கியிருக்கு? ஒரு ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 அட்மிஷன்ஸ் வரைக்கும் நாங்கள் எடுப்போம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1650 டாக்டர்ஸ் வந்து ஃபிலிப்பைன்ஸில் முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவு பண்ணி மருத்துவராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது போக இன்னொரு 700 மாணவர் வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து இன்னும் மருத்துவம் படிச்சுட்ருக்காங்க. 700 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், இந்த ஒரு 5 வருஷமாக வந்து பார்க்கல, இன்னொரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் படிச்சுட்ருக்காங்க. ஆன் த ஹோல் வந்து ஒரு 1060 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு மருத்துவரை முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒரு மாணவர் வந்து ஃபிலிப்பைன்ஸில் போய் மருத்துவம் படிக்கணும்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க பெற்றிருக்கணும் சார்? நல்ல கேள்விமா. நிறைய பேர் கேட்பாங்க, சார் வந்து நான் ஃபிலிப்பைன்ஸில் போய் மருத்துவம் படிக்கிறேன், எனக்கு நீட் அவசியமாக கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும், அந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றுக்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். குறிப்பாக உங்களோட பிளஸ் டூ மதிப்பெண் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து 50% குறையாமல் இருக்கணும். திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணால், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் வந்து 50% இருக்கணும். நீட்டுன்ற ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபிலிப்பைன்ஸ் வந்து நீங்கள் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மிடில் கிளாஸில் உள்ள மாணவர்கள் வந்து ஃபிலிப்பைன்ஸில் போய் மருத்துவம் படிக்கணும்னு நினச்சா அது சாத்தியமா இல்லை மேல்தட்டு மக்கள் தான் அதை பண்ண முடியுமா? நல்ல கேள்வி. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் வரையில் வந்து முதல் கேள்வி வந்து அவருக்கு வந்து என்னென்ன பாதுகாப்பு பற்றி கேட்பாங்க, ரெண்டாவது கேள்வி வந்து எவ்வளோ சார் எனக்கு வந்து டோட்டலாக வந்து காஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலிப்பைன்ஸில் லிம்ரா ரெப்ரசென்ட் பண்ணுற ரெண்டு மெடிக்கல் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். புரொக்கன்ஷ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஒரு காலேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட கல்வி கட்டணம் அப்படின்னா டோட்டல் மருத்துவ கல்வி கட்டணம் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் வரும், 16,50,000 ருபீஸ் தான் டோட்டலாக வரும் உங்களோட 5.5 வருஷம் மருத்துவ கல்வி கட்டணம். இதர செலவு அப்படின்னா புக்ஸ், அக்காமடேஷன், ஃபுட் அண்ட் யூனிஃபார்ம், இது வந்து ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் வரும். ஸோ டோட்டலாக வந்து புரொக்கன்ஷ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸில் போய் படிக்கணும் விரும்புகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 35-37 லட்சம் ருபீஸ் வரும் நீங்கள் மருத்துவ வெளியில் வர்றதுக்கு. நம்பர் ஒன். ரெண்டாவது ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இந்த கல்லூரியில் வந்து நான் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா மருத்துவ கல்வி கட்டணம் கிட்ட ஒரு 23-24 லட்சம் உங்களுக்கு டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே ஃபுட், அக்காமடேஷன், புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் வரும். இந்த ரெண்டாவது காலேஜில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி டிகிரி முடிச்சு இந்தியாவுக்கு வரக்கு எனக்கு 45-47 லட்சம் ருபீஸ் வரும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சரி இந்த மொத்த தொகையை வந்து நான் ஒரே டைமில் கட்டணுமா? எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, தாராளமாக இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கட்டலாம். நம்பர் ஒன். ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் கிடைக்கும். இப்போ இன்கேஸ் வந்து இல்லை சார் எனக்கு மொத்தமாக பணம் கட்ட முடியாது பட் நான் வந்து லோன் வாங்கி வங்கிக் கடன் மூலமாக போய் படிக்கலாம்னா 85% வந்து உங்களுக்கு பேங்க் மூலமாக நம்ம லோன் ப்ராசஸும் பண்ணி கொடுப்போம். லிம்ராவை நீங்கள் அப்ரோச் பண்ணால் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்தியாவிலுமே நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, இருந்தாலுமே மாணவர்கள் வந்து ஃபாரினில் போய் மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? நல்ல கேள்வி. சீட்டு குறையுதான். இப்போ நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான மெடிக்கல் காலேஜ் இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 38 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நான் சொல்கிறது ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து 38 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீட் எழுதக்கூடிய மாணவர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 114,000 பேர் நீட் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் மெடிக்கல் சீட்ஸ் நான் டோட்டலாக அவைலபிள் சீட்ஸ் 11,000 மெடிக்கல் சீட்ஸ் தான் இருக்குது. அப்போ எழுதக்கூட மாணவரோட எண்ணிக்கை வந்து 110,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவைலபிள் சீட்ஸ் வந்து பார்த்தா 11,000 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. இது ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்று எதிர்பார்த்த மார்க் நீட்டில் கிடைக்கிதுன்னா அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இல்லை எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது எனக்கு நீட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணால் தனியார் கல்லூரியில் போய் எனக்கு பணம் கொடுத்த அளவு சேர அளவுக்கு வசதிகள் இருக்காது. இப்போ தனியார் கல்லூரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் வந்து 19 லேக்ஸ் வந்து 25 லேக்ஸ் ருபீஸ் வரும் ஒரு வருஷம் ஃபீஸ். அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத பட்சத்தில் தான் மருத்துவராக படிக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணுற மாதிரி ரெண்டாவது வாய்ப்பு தான் வந்து வெளிநாட்டு நோக்கி போகிறாங்க.
இந்த வருஷம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு எப்படி இருக்கும், கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? போன வருஷம் வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, பட் இந்த வருஷம் வந்து இப்போ வரைக்கும் வந்து நமக்கு செய்தி வரல, சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய செய்திகள் வரல. ஸோ போன வருஷம் எவ்வளோ மெடிக்கல் சீட்ஸ், ஒரு 5100 சீட்ஸ் எவ்வளோ மருத்துவக் கல்லூரியில் இருந்துச்சோ அதே சீட்ஸின் அடிப்படை தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போன வருஷத்தை விட இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7-10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் வந்து அதிகமாக எழுதுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீட்டோட கட் ஆஃப் மார்க், போன வருஷத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 550 மார்க்ஸில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு, இல்லை 520 மார்க்ஸில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், இந்த வாட்டி ஒரு 40-70% வந்து உங்களுக்கு நீட்டில் வந்து 40-70 மார்க்ஸ் நீட்டில் கூட இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் அட்மிஷன் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாரின்க்கு முயற்சி பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீட் எக்ஸாமினேஷன் எழுதாமல் பிலிப்பைன்ஸில் மெடிசன் படிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா சார்? நீட் இல்லாமல் வந்து பிலிப்பைன்ஸ் இல்லை, எந்த நாட்டுக்குமே வந்து நீட் இல்லாமல் போக முடியாது. 2019 அப்புறம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, நீ வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் படிக்கணும்னு கண்ட்ரி எந்த கண்ட்ரி வேணாலும் போய் படிங்க, ஆனால் நீட் இல்லாமல் படிக்க போனீங்கன்னா திரும்ப நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் மருத்துவ பதிவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இப்போ வெளிநாட்டில் போய் நம்ம மருத்துவம் படிக்கணும்னா நம்ம எப்படி வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காலேஜில் வந்து எவ்வளவு நம்ம தமிழக மாணவர் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அப்புறம் எஃப்எம்ஜியோட பாசிங் பர்சன்டேஜு, அந்த காலேஜோட டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இன்றைக்கி அந்த காலேஜோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், அந்த காலேஜுக்கு முக்கியமாக என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் பெட் சைஸ் கெப்பாசிட்டி, எவ்வளவு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மின் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு தெரியல, நீங்கள் லிம்ராவை அப்ரோச் பண்ணால் அதுக்குள்ள கம்ப்ளீட் கரியர் கைடன்ஸ் நம்ம கொடுத்து உங்களுக்கு சந்தேகங்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிலிப்பைன்ஸில் மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னா டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா சார்? இல்லைம்மா, உங்களுக்கு வந்து பேசிக்காக நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 50% உங்களுக்கு மார்க் இருந்தால் போதும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நீட்டில் வந்து பாஸ் பண்ணிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாவே வந்து போதும். பட் இன் ஜென்ரலாக வந்து நான் பெற்றோருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணால், 2021 நவம்பர் 18 வந்து இந்திய தேசிய மருத்துவ ஆணையம், நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்போம், இவங்க வந்து ஒரு புதிய விதிமுறை கொண்டு வந்தாங்க. ஃபாரினுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 8 விதிமுறை கொண்டு வந்தாங்க, அதை வேணால் நாங்கள் பதிவு பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு விதிமுறையை வந்து நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விதிமுறை வந்து வெளிநாட்டில் நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் போய் படிக்க போங்க, ஆனால் உங்களோட ப்ரைமரி மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் PMQ ப்ரைமரி மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து 54 மந்த்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க, நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் செலக்ட் பண்ணுறோம் அந்த கண்ட்ரி வந்து 19 சப்ஜெக்ட்ஸ் மூலமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இது ரெண்டாவது விதிமுறை. மூணாவது, உங்களோட மருத்துவ பாடங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கும், பை லாங்குவேஜ் கோர்ஸில் நீங்கள் படிச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இது மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது, டிரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அந்த யூனிவர்சிட்டி எனக்கு வந்து பிடிக்கல சார், இல்லை அந்த கண்ட்ரி எனக்கு பிடிக்கல, நான் இன்னொரு கண்ட்ரிக்கு மாறலாமா, இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு மாறலாமா, அந்த டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் பாசிபிள், இது நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம். அஞ்சாவது, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்கணும், டையப்போட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இது அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆறாவது, நீங்கள் எந்த கண்ட்ரியில் மருத்துவம் படித்தாலும் அந்த கண்ட்ரியில் மருத்துவம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆண்டு வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு வந்து கம்பல்சரி பண்ணணும், இது படிக்கையில் பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆண்டு அங்கே வந்து உள்ளுரை பயிற்சி எடுக்கணும், அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் லைசன்ஸ் கொடுக்கணும். இந்த 6 விதிமுறை ரொம்ப முக்கியமான விதிமுறை. 7வது, என்னதான் நீங்கள் ஃபாரினில் போய் படிச்சிருந்தாலும் திரும்ப இந்தியாவில் வந்து இங்கே 1 வருஷம் வந்து லைசன்ஸ்க்கு வந்துட்டு அந்த எக்ஸாம் இங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணும், இங்கே 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணும், இது எல்லாமே வந்து 10 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாரினுக்கு போகிறது முயற்சி பண்ணுங்கள். அந்த NMC கெசட்டோட இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லியிருக்கேன், இல்லை சார் எனக்கு புரியலை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள், இந்த டிவியில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபாரினில் போய் மெடிசின் படிக்கணும்னா நம்ம நாட்டில் எஜுகேஷன் லோன் கிடைக்குன்னு சொன்னீங்க, எஜுகேஷன் லோன் கிடைக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் சார்? மினிமம் வந்து ஒரு 60% அது இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ளச் பண்ணி தான் கொடுப்பாங்க, ஃபாரினுக்கு போய் படிக்கிறதுக்கு வித்தவுட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் கொடுக்க மாட்டோம், ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி அடிப்படையில் வாங்கலாம். 1 வருஷத்தில் லிம்ரா வந்து ஒரு மினிமம் ஒரு 30-40 மாணவர்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் ப்ராசஸோட கைடன்ஸ்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ப்ராசஸ் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார்? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ +2 எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்களை நார்மலாக வந்து இப்போவே வந்து பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, ஏன்னா நீட் ஒரு சைடில் வந்து மாணவர் ப்ரிப்பேர் பண்ணாலுமே பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அவங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ மார்க் நீட்டில் ஒரு உத்தேசமான மார்க் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியும், ஆடியோ வந்து எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக அட் ப்ரெசென்ட்டில். இப்போ பிலிப்பைன்ஸில் MBBS முடிச்சுட்டு அது ஹையர் எஜுகேஷனுக்கு வேறு கண்ட்ரிஸில் போய் பண்ணலாமா? ரொம்ப நல்ல கேள்வி, இது நேரில் கவனிங்க.
ஃபிலிப்பைன்ஸில் முடிச்சு திரும்ப இந்தியாவில் வந்து தான் மருத்துவரை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நான் வந்து 133 நாடுகளில் வந்து நீங்கள் மருத்துவரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தேவையான சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து மருத்துவரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிலிப்பைன்ஸில் வந்து மெடிசின் படிக்கணும்னு நினச்சாலும் அடுத்தது மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி யோசிக்கிற ஒரு விஷயம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிலிப்பைன்ஸில் வந்து ரெண்டு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது, ஒன்று புரோக்கன்ஷா ஸ்கூல் ஆஃப் மெடிசின், இன்னொன்று தபோ மெடிக்கல் ஸ்கூல். இந்த ரெண்டு ஸ்கூல் தபோன்ற ஒரு சிட்டியில் தான் இருக்குது. எங்களுக்கு சொந்தமாக வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாமெட்ரிஸ் ஹாஸ்டல்ஸ் உள்ள அந்த டாமெட்ரிஸ் வந்து அங்கே இருக்குது, கேர்டேக்கர்ஸ் அங்கே இருக்காங்க. நம்மளோட சவுத் இந்தியன் வந்து ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஃபுட்டு தான் அங்கே ப்ரொவைட் பண்ணோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருமே கம்ப்ளீட் அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் படிப்பு பத்திரம் யோசிக்கிறமே இல்லை, அவங்களுக்கு ஃபுட்டு எப்படி இருக்கணும், அக்காமடேஷன், சேஃப்டி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட இது கூட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே லிம்ரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கைடன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் குறிப்பாக கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிலாம் பண்ணிக்கிறோம்? எனக்கு அதிகமாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. இன் ஜென்ரலாக வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 100 அட்மிஷன்ஸ் எடுக்கிறேன்னா ஒரு 70% வந்து பெண் குழந்தைங்க தான் இருப்பாங்க. ரெண்டு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருப்பாங்க, ஒன்று படித்த மருத்துவம் தான் படிப்பாங்க, ரெண்டாவது நல்லாவும் படிப்பாங்க. அதுக்காக நான் பையன் படிக்க மாட்டேன்னு சொல்ல, பட் வர அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் ரெக்குயர்மெண்ட்டு நான் சொல்கிறது. ஸோ இன் ஜென்ரலாக வந்து பார்த்தா 70% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிம்ரா கிட்டே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெண் குழந்தைங்க தான் இருப்பாங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு. இப்போ பிலிப்பைன்ஸில் மெடிசன் படித்து முடிச்சுட்டாங்க, திரும்பி இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜில் அவங்க டாக்டராக ஒர்க் பண்ணணும்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது? ஓகே, இப்போ இன் ஜென்ரலாக வந்து எல்லா பெற்றோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், சார் நான் வந்து என் பையன் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து மருத்துவம் முடிச்சு தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து வேலை கிடைக்குமா, நம்பர் ஒன் முதல் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி நடைமுறையில் இருக்க அந்த எக்ஸாம் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணணும். ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரசு மருத்துவமனையில் வந்து நீங்கள் வேலைக்கு வந்து வேலைக்கு போகலாம். இது கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த அரசு மருத்துவமனை வந்து எவ்வளோ நமக்கு வந்து வெளிநாட்டில் படித்த மாணவர்கள் இடஒதுக்கீடு இருக்குது, இதுக்கு நான் வந்து காத்திருப்பு டைம் அப்படின்னா நான் எவ்வளோ நாள் வந்து இந்த வந்து நான் வெயிட் பண்ணணும், இதுக்கு ஏதாவது நான் பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் கொடுக்கணுமா, இல்லை ஸ்டைஃபன் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. அது எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் 2023 வந்து ஃபாரின்லேருந்து முடிச்சு வரீங்க, நீங்கள் பிலிப்பைன்ஸ் மட்டும் இல்லை வேறு எந்த நாட்டில் நீங்கள் மருத்துவம் முடிச்சு இந்தியாவுக்கு வந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு 1881 சீட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க தமிழக அரசு, நம்பர் ஒன். ரெண்டாவது, இதுக்கு மொத்தம் டோட்டலாக ப்ராசஸிங்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும், வெறும் 29,500 தான் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க தமிழக அரசுக்கு, நம்பர் டூ. அது யாருக்குன்னா டிஎம்இ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் பணம் கட்டுறீங்க, நம்பர் டூ. நம்பர் த்ரீ ரொம்ப முக்கியமான, நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மாதம் வந்து உங்களுக்கு 25,400 உங்களுக்கு ஸ்டைஃபனும் கொடுப்பாங்க, நம்பர் மூணு. அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறோம், ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து முழு நேரமாக வந்து பணியாக வந்து நீங்கள் வந்து சேவை செய்யணும், தாராளமாக வந்து சேவை செய்யலாம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் ஆர்வத்தை பொறுத்து. ஸோ இன் ஜென்ரலாக என்னென்னா பிலிப்பைன்ஸில் மருத்துவம் முடிச்சிருந்தால் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் வேலை கிடைக்கும், தாராளமாக வேலை கிடைக்கும். பட் அதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இங்கே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நம்ம இந்தியா கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் எந்த நாட்டு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சார், மெடிக்கல் ரூல்ஸ் எல்லாம்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன சார் ஏன் சார் பிலிப்பைன்ஸ் வந்து, திரும்ப ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். இப்போ பிலிப்பைன்ஸ் நீங்கள் மருத்துவம் படிக்கலாம், 54 months நீங்கள் மருத்துவம் படிக்க போகிறீங்க, நம்பர் ஒன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. ரெண்டாவது, நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்பட்டால் இந்தியாவில் வந்து மருத்துவம் படித்தா 19 subjects இருக்குது, நீங்கள் பிலிப்பைன்ஸில் அதே மாதிரி 19 subjects இருக்குது, ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, பிலிப்பைன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ரெண்டு மெடிக்கல் ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் இருக்கனால நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி யோசிக்கணும் அவசியம் இல்லை. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் பிலிப்பைன்ஸில் கம்ப்ளீட்டாக வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், இன்னொரு மொழியை கற்றுக்கணும் அவசியம் இல்லை, இது நாலாவது முக்கியமான விஷயம். அஞ்சாவது, நீங்கள் செலக்ட் பண்ண யூனிவர்சிட்டிக்கு சொந்தமாக ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா ட்ரைனிங் ப்ராசஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அதிலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும், இது அஞ்சாவது முக்கியமான விஷயம். ஆறாவது, பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய செட் அப்படின்னு கமிஷனர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து அனுமதி கொடுக்குற அனுமதி லைசன்ஸ், நீங்கள் இந்தியாவிலேருந்து படிக்க வரீங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து படிக்கணும், ஒரு ஆண்டு அங்கே வந்து உள்ளுரை பயிற்சிகள் உங்களுக்கு வந்துட்டு பதிவு பண்ணி மருத்துவ ப்ராக்டிஸ் பண்ணி லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது வேறு எந்த ஒரு கண்ட்ரியும் கொடுக்கறதில்ல, இது ஆறாவது விஷயம். ஏழாவது, என்ன தான் நீங்கள் மருத்துவம் முடிச்சு வெளிநாட்டில் மருத்துவம் முடிச்சு இந்தியாவில் வந்து இங்கே ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு. எட்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படிக்கிற காலம் டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு 7.5 years வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை வந்து பிலிப்பைன்ஸில் முடிச்சு இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரு குறைந்த டியூரேஷன் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு காஸ்ட் கம்மியாக அட் த சேம் டைம் எந்த சிரமம் இல்லாமல் முடிச்சு வரணும்னா மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணால் பிலிப்பைன்ஸ் வந்து ஃபார் மச் பெட்டராக இருக்கும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா. பிலிப்பைன்ஸில் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் அவங்க மருத்துவராக பதிவு செய்யணும்னா என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், அது வந்து ஈஸியாக இருக்கும்?
அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறோம், கோச்சிங் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இன் ஜென்ரலாக வந்து பார்த்தா இப்போ ஃபிலிப்பைன்ஸில் நம்ம லிம்ரா மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 5th இயர்லேருந்து நம்ம வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ட்ரைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் இது மொத்தம் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, பேரா கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கையில வந்து அங்கே வந்து நமக்கு இந்த எக்ஸாம் கூட ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுக்குறோம். இது ரெண்டு விதமாக கூட, ஒன்று ஃபேக்கல்ட்டி வச்சு நம்ம லைவாகவும் கிளாஸஸ் கொடுக்குறோம், ரெண்டாவது நம்மளோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணால் அந்த ஆப் மூலமாகவும் லெக்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோ த்ரூ பண்ணலாம். இது நம்பர் ஒன் ஆப்ஷன். ரெண்டாவது முடிச்சுட்டு இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 4 months நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். சென்னையில் இது கூட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. லிம்ரா கிட்ட சொந்தமாக ஒரு 38 டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க 19 சப்ஜெக்ட்ஸ்க்கு. அந்த 4 months நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மருத்துவம் பதிவு பண்ணுற வரைக்கும் லிம்ரோட சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடரும். ஸோ என்னென்னா ஒரு மாணவர் பிளஸ் டூ முடிச்ச ஒரு மாணவர் லிம்ரா கிட்டே வரான்னா தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணி ஒரு மருத்துவராக வர வரைக்கும் லிம்ரோட சேவை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இருக்கும். எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் என்ன சார்? எஃப்எம்ஜின்னு பார்த்து இப்போ முன்னாடி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து வெளிநாட்டில் மருத்துவம் முடிச்சுட்டு வர எல்லா மாணவரும் இந்த எக்ஸாம் வந்து எழுதணும். இந்த எக்ஸாம் யார் நடத்துகிறாங்க? நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாம் என்பிஇன்பாங்க, இவங்க தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் வந்து லிம்ரா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துல வந்து இந்த எக்ஸாம் வந்து 2 முறை நடக்கும், ஜூன் மாதம் டிசம்பர் மாதம் நடக்கும். 300 கேள்வியில் இந்த எக்ஸாம் வந்து கேட்பாங்க. பட் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் எத்தனை முறை வேணாலும் மாணவர் எழுதுவாங்க. இப்போ சில மாணவர்கள் கேட்பாங்க, சார் நான் 1st முறை எழுதுனேன், இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் வரல, நான் 2nd டைம் எழுதலாமா அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் தாராளமாக. ஆனால் இதுக்கு உள்ள ஒரு சின்ன விஷயம் பார்த்தா லிம்ராவோட கோச்சிங் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் பர்சன்டேஜ் தேர்ச்சி வீதம் அப்படின்பாங்க, அதுதான் ஆல்மோஸ்ட் 85% குறையாமல் வந்து நம்ம ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இப்போ எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷனில் அந்த 5 இயர்ஸ் படித்த சப்ஜெக்ட்ஸில் தான் கொஸ்டின்ஸ் வருமா இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வரும்? அது நல்ல கேள்விமா. இப்போ இன் ஜென்ரலாக வந்து பார்த்தா அவங்க 19 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 19 சப்ஜெக்ட் தான் அவங்க அந்த 5.5 வருஷம் ஃபிலிப்பைன்ஸில் படிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து திரும்ப வந்து இங்கே எக்ஸாமில் எழுத போகிறாங்க. பட் என்ன ஒன்று, அந்த கேள்வி கேட்குற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடி வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின் தான் இருக்காங்க. அதுக்குண்டான பயிற்சி வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து கொடுக்கல, ஒரு மாணவருக்கு அது ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வெளியில் வரதுக்கு. பிலிப்பைன்ஸில் போய் நம்ம நாட்டு மக்கள் அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பாக படிக்கிற மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது சார்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் போய் நீ அதோட ரெக்கார்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா 85% மாணவர்கள் 1st அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது வந்து மெடிக்கல் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை எஃப்எம்ஜி எக்ஸாமும் சேர்ந்து பார்க்கல, 85% வந்து பிலிப்பைன்ஸில் முடிக்கிற மாணவர் இன் ஜென்ரலாக வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் 70% பிலிப்பைன்ஸோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இந்த லாங் ஆன்சர் எஸ்ஐடின்ற கான்செப்ட் அவங்கள்ட்ட இருக்காது, கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ஒரு சராசரி மருத்துவம் படிக்க சராசரியான ஒரு மாணவர் கூட மருத்துவம் படிக்கணும் டாக்டர்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பொதுவான பிலிப்பைன்ஸ் நாட்டில் போய் படிக்கிற மாணவர்கள் வந்து ஹோம் சிக் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறீங்க? இன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பிலிப்பைன்ஸில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட், லிம்ரோட சொந்தமான ஆஃபீஸ் அங்கே இருக்குது. இங்கேயே வந்து ஒரு கவுன்சிலிங் கரியர் கவுன்சிலிங் மாதிரி கொடுப்போம். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இந்த ஹோம் சிக்ன்றது இப்போ ரொம்ப ரொம்ப குறைவாச்சு. இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. என்ன எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து தன்னோட மகன் எப்படி இருக்கா, மகள் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ கால் மூலமாக கூட கனெக்ட் பண்ணி கூட அவங்க பார்த்துக்கிறாங்க. என்ன ஒரே விஷயம் தொட்டு பார்க்க முடியாது, அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட். முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன சிரமங்கள் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து பெற்றோரும் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நான் மருத்துவம் படிக்கணும் டாக்டர்னு விரும்புகிற ஒரு முயற்சியை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மைண்ட் வந்து வராங்க. 1 or 2 கேசஸ் இருக்கிறது லிம்ரா இன் ஜெனரல் நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம், அந்த கவுன்சிலிங் நார்மலாக தான் கிளியராகி வெளியில் வருவாங்க. இப்போ அடுத்ததா எஃப்எம்ஜிக்கு அடுத்ததா ஒரு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வரப்போகுது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நல்ல கேள்விமா. இப்போ என்னென்னா எஃப்எம்ஜின்றது இப்போதைக்கு யார் எழுதுவாங்கன்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை எழுதிட்டு இருந்தாங்க. மேபி 2024 வந்து நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வரப்போது, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலே மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் அப்படின்னா இந்தியாவிலே படிக்கிறாங்க மெடிசன் அப்ராடுக்கு போகலை இந்த மாணவர்களும் சரி, வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கிற மாணவர்களும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்னு எக்ஸாம் எழுதுவாங்க. அதோட ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்காண்டி அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஸ்டாண்டர்ட் மருத்துவத்தோட தரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம அரசு வந்து கொண்டு போகிற ஒரு முயற்சி தான் இது. இது வரவேற்கத்தக்க ஒரு செய்தியை தான் நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக பிலிப்பைன்ஸில் மருத்துவம் படிப்பது எப்படி குறித்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.